ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 5வது அதிபதி ஆண் ராசியில் போய் இருந்தால், ஆண் ராசிங்கிறது என்னென்னா இப்போ மேஷம் ஆண் ராசி, மிதனம் ஆண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, துலாம் ஆண் ராசி, தனுசு ஆண் ராசி, கும்ப ஆண் ராசி, இந்த மாதிரி ஆண் ராசியில் போய் உங்களுடைய 5வது அதிபதி போய் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வம். பெண் ராசியில் போய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வம். இந்த இடத்துல என்ன என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, ஆண் தெய்வமும் பெண் தெய்வமும் சேர்ந்தே இருக்கும். அப்போ இதை எப்படி சார் சொல்லுவீங்கன்னா, அப்போ ஆண் ராசியில் உள்ள ஒரு ஆண் கிரகத்தை, சரியா, அதுக்கடுத்து ஒரு பெண் ராசியிலேருந்து ஒரு பெண் கிரகம் பார்வை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் வேணால் சொல்லிடலாம். உதாரணத்துக்கு 5வது அதிபதி இப்போ குரு, 5வது அதிபதி குரு போயிட்டு எங்கே இருக்காரு, பெண் ராசியில் இருக்காரு. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பெண் ராசியிலேருந்து ஒரு பெண் கிரகமான சனி பார்க்குது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்லுவோன்னா, உங்களுடைய குலதெய்வம் சனி பார்வையும் இருக்கிறதுனால கம்பல்சரி ஒரு காளியம்மை, மாரியம்மை, இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வமாக இருக்கும், அங்கே ரெண்டு தெய்வம் இருக்கும், ரெண்டு பெண் தெய்வமாக வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதிலேயே வந்து இதுக்கு தான் நம்ம குலதெய்வம் அப்படிங்கும்போது நீங்கள் பிறந்த கர்மா ஒன்று, இடையில புண்ணிய கர்மா நிறையா இருக்கும், அதனால் சோழி பிரச்சனை பார்த்துக்கங்கன்னு சொல்லுவேன். சோழி பிரச்சனத்தில் இப்போ ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் ஒன்றுமே இல்லை, 4வது அதிபதியும் 4வது அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு உடனே சொல்லிடலாம். ஆனால் ஜாதகத்தில் நீங்கள் குலதெய்வத்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஆண் ராசியில் 5வது அதிபதி போய் இருந்தாலோ அல்லது சனி போய் இருந்தாலோ அது ஆண் தெய்வம், பெண் ராசியில் இருந்தால் பெண் தெய்வம். சனி 5வது அதிபதி ரெண்டு பேர் தான் குலதெய்வம், வேறு இதை பற்றி நீங்கள் எதுவுமே தேவையில்லை. லக்னதேவி என்னானாரு, பாக்கியாதேவதி என்னானார், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. குருபார்வை இருக்காதெல்லாம் எதுவும் தேவையில்லை. 5வது அதிபதியும் சனி எங்கே இருக்காங்க, ஆண் ராசியில் பெண் ராசியிலையா, இந்த ராசியில் இந்த ஜாதகம் பாருங்க, உதாரணத்தில் எல்லாம் பெண் ராசியில் தான் இருக்காங்க. அப்போ உங்கள் பெண் தெய்வம் தான், ரெண்டு சாமியாருக்கும் பெண் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இப்போ இல்லைங்க உதாரணமா இல்லை இந்த இந்த பக்கம் எழுத அழைச்சிடலாம். சரிங்க, இல்லை இல்லை முடிச்சிருக்க. இப்போ பிரசன்னத்தில் பார்த்து இப்போ இந்த சமயத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ வந்து அவங்க குலதெய்வம் ஆனா பெண்ணான்றது பிரசன்னத்தில் எப்படி சொல்லுவீங்க? இப்போ இப்போ பிரசன்னத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ கோச்சாரத்தை வச்சு பாருங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து பார்த்துருக்க எல்லாத்துக்கும் ஒரே குலதெய்வமாக இருக்காது இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வமாக இருக்கும். இப்போ இதில் இப்போ ஆடம் போட்டிருக்கோம், இந்த ஆடத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளக்கு மிளக்க இப்போ இது இன்றைய கோச்சாரம்,
இப்போ குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நம்ம நாலாம் பாவம் ரிஷபலாக்கணம் போயிட்டுருக்கு. ரிஷபலாக்கணத்துக்கு நாலாம் பாவாதிபதி சூரியன். அந்த சூரியன் போய் இருக்கக்கூடியது ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஆண் ராசியா பெண் ராசிங்கும் போது ஆண் ராசியில் இருக்காரு. அந்த சூரியன் கூட வேற ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னா ரெண்டு பெண் கிரகம் இருக்கு, ஒரு சனியும் புதனும் ரெண்டுமே அழிக்கிரகம் தான். அதை ஒரு பெண்ணாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நாலாம் பாவாதிபதியே நாலாம் பாவத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முழுக்க முழுக்க இவங்களுடைய குலதெய்வம் ஆணா பெண்ணா அப்படிங்கும்போது இது ஆண் தெய்வம் தான். இது என்ன தெய்வம், ஆண் தெய்வம் வந்தால் என்ன தெய்வம் அப்படின்னு கேட்கும்போது கம்பல்சரி அது கோமகாரம் முனீஸ்வரன், முனீஸ்வரன் கருப்பராயன் தான், வேறு எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகே, எங்களை ஆண் காவல் தெய்வம் தான். எப்படி சார் சொல்கிறீங்க, நாலாம் பாவதியும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்காங்க. நாலாம் பாவதியும் சனியும் சேர்ந்துருக்காங்க, ரெண்டு பேருமே நாலாம் பாவத்தை பார்க்குறாங்க. அப்போ குலதெய்வம் நல்லா வலுவாக இருக்கு. வலுவாக இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், கோபமுள்ள சாமியாக தானே இருக்கும், ஃபுல் கோபமான சாமி. இது இந்த இடத்துல சங்கிலி கருப்புன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா கும்பம் காட்டு ராசி, இதுக்கு ஒரு சங்கிலின்னு பேர் இருக்கு. அதனால் இது கருப்பண சாமியோடைய மாடலில் உள்ள ஒரு ஆண் தெய்வம் தான், இதுதான் இவங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறதான் இதில் உதாரணம். சரிங்களா, இதில் தான் தோஷம் இருக்கா அப்படின்னா நாலாம் பாதி நாலாம் வீட்டை பார்க்குது பத்தில் இருக்கு, நல்லா இருக்கு, தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இதில் எந்த வித தோஷம் கிடையாது, குலதெய்வ தோஷம் நல்லா இருக்குது. அப்போ இதே இடத்துல ஜாதகமாக இருந்தால் என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னா, ஜாதகமாக இருந்தால் தோஷம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா, ஜாதகத்துக்கு வேறு, நம்ம சோழி பிரசனத்துக்கு வேறு. சரிங்களா, பிரசனம் பார்க்கும்போது வேறு முறை, ஆமாம் வேறு முறைகள் இருக்குது. இப்போ நம்ம ஜாதக கேள்விப்பதில் இப்போ உடனே இது லைவ் கட் பண்ணி வச்சிடலாங்களா, கேள்விப்பதில் வச்சிடலாங்களா? ஓகே ஓகே சார். நாயர்கள் வந்து இப்போ குலதெய்வ தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். குலதெய்வத்துக்கு தீப வழிபாடு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இதுக்கடுத்து இப்போ தெய்வ வழிபாடுக்கெலாம் வந்து வீட்டில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் தொளிச்சு விடுங்க, பன்னீர் தொளிச்சு விடுங்க, தீபம் ஏற்றும் போது கல்லுப்பு போட்டு வீட்டை தொடங்குங்க, படிகாரக்கல் வீட்டில் வாசலில் கட்டுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே குலதெய்வம் வந்து உங்களுக்கு நல்ல அருள்வளிக்கும். வாரத்தில் ஒரு நாள் ஆச்சும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அம்மன் பாதத்துக்கடியில் வச்சு எலுமிச்சங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. இதெல்லாம் வந்து தெய்வ வரல உங்களுக்கு ஒரு உடி மெருகேற்றும். குளிக்கும் போது கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ வரல் கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்லேயும் கஸ்தூரி மஞ்சள் தண்ணியில் கலந்து அல்லது பன்னீரில் கலந்து தொளிச்சு விடுங்க, நன்மையை தரும். இப்போ இந்த லைவ் செக்ஷன் வந்து முடியலை, உடனே கட் பண்ணிட்டு திருப்பி